வாவ் ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம அப்பாச்சி 160யோட ரியல் மைலேஜ் டெஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கமர்ஷியலையும் கேட்டிருந்தீங்க, தனியாகவும் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த பைக்கோட ரியல் மைலேஜை பற்றி தான் நான் இப்போது வீடியோ பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னால் எனக்கு எவ்வளோ மைலேஜ் கிடச்சிது, எவ்வளோ பெட்ரோல் ஸ்போர் பண்ணியிருக்கேன்னு பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அந்த பைக் வாங்கும்போது ஷோரூம் தரப்புலேருந்து எவ்வளோ பைக்ஸ் போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 10 லிட்டர்ஸ் போட்டாங்க. 10 லிட்டர்ஸ் போட்டதுக்கப்புறம் 117 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ரைவ் பண்ணேன். 117 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் ரிசர்வ் காமிச்சிது. ஸோ அதனால் நான் ரெண்டாவது பெட்ரோல் ஃபியூல் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 லிட்டர்ஸ் போர் பண்ணேன். ஸோ போர் பண்ணிவிட்டு ட்ரிப்பை வந்து ஜீரோ பண்ணேன். ஜீரோ பண்ணதுக்கப்புறம் ஒரு 331 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினேன். 339 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினதுக்கப்புறம் ரெண்டாவது ரிசர்வ் வந்துச்சு டேங்க்கு. ஸோ ரெண்டாவது ஃபியூல் பண்ணும்போது எவ்வளோ லிட்டர்ஸ் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா 10.69 லிட்டர்ஸ் போட்டேன். ஸோ 331 கிலோமீட்டர்ஸ் டிவைடட் பை 10.69 கேல்குலேட் பண்ணும்போது 30 தான் எனக்கு மைலேஜ் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சர்வீஸ் விட்டேன். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு எடுத்து மைலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் நான் இப்போ மைலேஜ் எடுக்க போதேன். இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஸோ என்ன, ஃபஸ்ட்டு நான் பாதி டேங்க்கில் வந்து நல்லாவே மைலேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 350 கிலோமீட்டர் ஓடிடுது. அடுத்து மீதி நாளில் வந்து சட்டு சட்டுன்னு காலி ஆகிற மாதிரி இருக்குது. அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ இப்போ எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். 10.0 வந்து எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 45 கிடைக்கணும்னு ஆசையாக இருக்குது. சரி வாங்க பெட்ரோல் பங்க்கில் போய் போட்டு மைலேஜ் எப்படி இருக்குன்ட்டு கேல்குலேட் பண்ணலாம். சிந்தட்டிக் ஆயில் மாற்றுறதுக்கப்புறம் இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அந்த த்ராட்டில் பண்ண போதும் சரி, ஒரு டிஃப்ரென்ஸை நான் வந்து ஃபீல் பண்ணேன் கடைசி ஆயிலோட மாற்றினதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிக்கப்பு அதெல்லாம் எல்லாமே ரைஸ் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம். ஸோ ஒரு கைண்ட் அட்வைஸாக எடுத்துக்கோங்க, நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னா சிந்தட்டிக் ஆயிலே யூஸ் பண்ணுங்கள், காசை பார்க்காதீங்க. ஒரு 300 ரூபா கூட சிந்தட்டிக் ஆயில், பட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு 1000-1500 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ராவாகவும் ஓட்டிக்கலாம். அப்படி இந்த பைக்கோட ரைடு குவாலிட்டியை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட கியர் ஷிஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கியரை டவுன் பண்ணும்போது ஒன்று எந்த வித இதுவும் தெரியலை, சாஃப்டாக பண்ணிடலாம். பட் கியரை போடும்போது எப்படி ஒரு சவுண்டு வந்துடுது, அதான் கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கியரை பார்த்து போடுறான்னு சொல்கிறாங்க. பட் நான் ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுறேன். பட் அப்படி இருந்தும் ஒரு சில சவுண்ட்ஸ்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது அதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ் நான் வந்து 60-70லாம் போயிருக்கேன். ஸோ 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணேன் அப் அண்ட் டவுன் தெங்காசிக்கு இங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து. ஸோ எனக்கு வந்து நான் 65 அந்த மாதிரி ஸ்பீட்லாம் போயிருக்கேன். பட் எனக்கு எந்த வித வைப்ரேஷன்ஸும் இல்லை. மேபி சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணனால அப்படி வைப்ரேஷன்ஸ் இல்லையா என்னன்னு தெரில. வேறஸ் நான் ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு முன்னாடிலாம் எனக்கு 30 தாண்டினாலே ஒரு சில வைப்ரேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. சாதா பெட்ரோல் தானே? ஆமாம், சாதா பெட்ரோல் தான். ஆ சரி அடி ஃபுல்லாக முட்டு விட்டு எடுத்துட்டு போதும் நான் ஆஃப் பண்ணேன். செக் பண்ணுறதுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஊதலல்லா. சரி அங்கே பக்கத்துக்கு போகல. எல் அந்த மீட்டரை நோட் பண்ணு. ஆ போதும் இந்த 413 கிலோமீட்டர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் 10.69 லிட்டர்ஸ் போர் பண்ணியிருப்பேன். அந்த டைம் ட்ரிப் ஜீரோன்னு போட்டு எடுத்த கிலோமீட்டர்ஸ் தான் இது. ஸோ நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம். 413.1/7.44 வாவ். ஸோ கைஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நம்பவே இல்லை 55 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும்ட்டு. நிறைய பேர் யூடியூபர்ஸை பார்த்துருக்கேன், 55-60 கிடைக்கும் சொல்லுவாங்க. பட் அப்போலாம் நான் நம்பவே இல்லை. ஸோ இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் நம்புகிறேன். அப்பாச்சி பைக்கோட ரியல் மைலேஜ் பார்த்திங்கன்னா 55-60 வரைக்கும் கிடைக்கும் நம்ம நல்லா ஓட்டும் போது. ஸோ அது கிடைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு மைலேஜும் நல்லா கிடைக்கும், எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர்ஸும் ஓட்டிக்கலாம், வைப்ஸும் ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போங்க. 3-4 RPM மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, எப்படின்னா ஒரு 35-50 வரைக்கும் இதில் உள்ள ஏதாச்சும் ஒரு ஸ்பீடில் கான்ஸ்டண்ட்டாக போங்க ஒரே ஆர்பிஎம்மில். ஸோ இந்த மாதிரி போனீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி மைலேஜஸ் கிடைக்கும். எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்ன பண்ணனே தெரில. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செயின்ஸ்லாம் டைட் பண்ணிக்கோங்க, ஏர் ஃபில்டர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, டயரோட ப்ரெஷர் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சாலிடாக ஒரு 50 கிலோமீட்டர் பெர் லிட்டர்
கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் முக்கியமாக என்னென்னா இன்ஜின் ஆயில் வந்து சிந்தட்டிக் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஓவராக சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து பைக்ஸை பற்றின அடுத்த வீடியோஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது முக்கியமாக நான் சொல்லணுன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் அப்புறம், ஏன்னா ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி வந்து செமி சிந்தட்டிக் ஆயில் தான் போடுவாங்க, அதனால் எனக்கு மைலேஜ் 30 தான் கிடச்சிது. இப்போ நான் சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணனால 50, கிட்டத்தட்ட 25 லிட்டர்ஸ் கூட கிடச்சிருக்கு. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஃபஹத் எம்சி, நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. சாரி, நான் உங்கள் வாவ், நீங்கள் இல்லாமல் நான் இல்லை.